ஏ டு ஜெட் ஏவடி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஆண்களினுடைய விந்தணுக்கள் குறைபாடை போக்குவது எப்படி, அதே நேரத்தில் பெண்களுடைய கருமுட்டையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி என்பதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செவ்வாழை பழத்தை வாங்கிங்க. இப்போ ஒரு செவ்வாழை பழம் நம்ம எடுத்துட்டோம். இந்த செவ்வாழை பழத்துலேருந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆண்களுடைய விசேஷ சக்திக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதை நீட்டை வாக்கில் ரெண்டாக கட் பண்ணுங்கள். ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து சுத்தமான மலைத்தேன் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தடவிடுங்க. இப்போ நம்ம வந்து மலைத்தேன் வந்து நல்லா தடவிட்டுட்டோம். நல்லா அது பூரா கவர் ஆகிற மாதிரி நீங்கள் தடவிடணும். பாருங்கப்பா, நல்லா அருமையாக தடவிட்டுட்டோம். அதப்பட்டது தேனை வந்து அதில் தடவிட்டாச்சு. அடுத்தது நாம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரச மரத்து விதைகள், அரச மரத்து விதைகள் வந்து இந்த நாட்டு மருத்துவ கடைகளில் கிடைக்கும். அந்த நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் அரச பழத்தை எடுத்து அந்த விதைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த விதைகளை எடுத்து நல்லா தூள் பண்ணி அந்த செவ்வாழை பழத்தின் மீது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் தடவிடுங்க. தடவிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரெண்டு கவர் ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. ஒன்றா அப்போ வந்து ஒன்றா சேர்த்துணும். பாருங்கள் எப்படின்னா, அந்த ரெண்டாக நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ண வாழைப்பழத்தை தேனை நல்லா தடவி விட்டுட்டு அது மேலே லேசாக நம்ம இந்த அரச மரத்து விதை இலை பொடியை வந்து தடவிட்டோம். தடவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பழத்தை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபுல்லாக மூடிடுங்க. ஃபுல்லாக மூடிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ஒரு ரப்பர் பேண்டு, கீழ்ப்பகுதியில் ஒரு ரப்பர் பேண்டு, ரெண்டு ரப்பர் பேண்டை போட்டு இப்போ முதல்ல எப்படி பழம் இருந்ததோ அதே மாதிரி முழு செவ்வாழை பழம் வர மாதிரி நம்ம அதை செஞ்சிடணும். இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால என்னென்னா, நம்மளுடைய இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க இந்த செவ்வாழை பழம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உதவுகிறது. அதே மாதிரி ஆண்களின் விந்தணுக்களை அதிகரிக்க இது ரொம்ப ரொம்ப பயன்படுது. இப்போ வந்து நம்ம பாருங்கள், இப்போ அந்த செவ்வாழை பழத்தை கம்ப்ளீட்டாக நல்லா கவர் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து கவர் பண்ணி வச்சு அது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் அப்படியே அது ஊறட்டும். இப்போ வந்து என்ன ஆகுனா, அந்த செவ்வாழை பழத்திற்குள் இருக்கும் அரச விதைகள் வந்து நன்கு ஊற ஆரம்பிச்சிடும். அதை ஊறி இப்போ என்னாகும், நல்லா அந்த விதை வந்து கொஞ்சம் மெலிசாக நல்லா சாஃப்டாயிரும். நல்லா சாஃப்டான பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் படுக்கை அறைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அந்த வாழைப்பழத்தை எடுத்துடுங்க. எடுத்து நாம் அந்த ஏற்கனவே அந்த வாழைப்பழத்தில் கவர் பண்ணி வச்சுருந்த ரப்பர் பேண்டை எடுத்துடுங்க. ரப்பர் பேண்டை எடுத்துட்டு அந்த பழத்தை வந்து தோலை உரிக்கிறோம். தோலை உரித்து அதை வந்து நாம் என்ன பண்ணணுன்னா, ஒரு பிளேட்டில் வச்சு சின்ன சின்ன பீஸாக அதை நாம் கட் பண்ணணும். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி அதில் வந்து தேவைப்பட்டால் மறுபடியும் சிறிதளவு தேன் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விதையில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும், அதாகப்பட்டது மருத்துவ குணங்கள் அனைத்துமே இப்போ அந்த செவ்வாழை பழத்தில் வந்து இறங்கிருச்சு. இது மாதிரி இந்த செவ்வாழை பழத்தை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுனா, அதாகப்பட்டது ஆண்களினுடைய விந்தணுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய ஆண்மை திறனானது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். ஒரு சில மலட்டுத்தன்மை உள்ள ஆண்களுக்கு கூட இது ஒரு நல்ல பலன் கொடுக்கும். அப்போ இது மாதிரி இது பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் அதை சாப்பிடலாம்.
இது மாதிரி சாப்பிட்றதுனால என்னன்னா, அதே நேரத்தில் நம்ம வயிற்றில் இருக்கின்ற குடல் புண்கள் வந்து ஆறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறது. நீங்கள் இப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் சிரமம் இருந்ததுன்னா, ஒரு டம்ளர் பாலை நல்லா காய்ச்சி அந்த பாலில் வந்து இந்த செவ்வாழை நம்ம துண்டு பண்ணி வச்சுருக்க செவ்வாழை பழத்தில் போட்டு நல்லா கலக்கி ஸ்பூன் போட்டு அப்படி பொறுமையாக நிதானமாக நீங்கள் அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சிருங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுன்னா, இது வந்து உங்களுடைய ஆண்மை திறமையை அதிகரிக்கிறது. இது வந்து ஒரு இயற்கை வயாகரா அப்படின்னு நாம் சொல்லலாம். என்னங்களே, இப்போ இது வந்து ஆண்களுக்கு மட்டும் விந்தணுக்கள் அதிகரித்திருந்தால் போதாது, பெண்களுடைய கருப்பை குற்றங்களை நாம் கலைக்க வேண்டும். அப்பொழுது தான் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அது இருக்கும். ஏன்னா இப்போ ஆண்களுடைய விந்தணுக்கள் வந்து நேராக அந்த பெண்ணினுடைய கருமுட்டையை சென்று அடைய வேண்டும். இப்போ அதுக்கு என்னென்னா, அதில் குற்றங்கள் இருந்தாலும் குழந்தைகள் உருவாகுது. இப்போ அந்த கருப்பை குற்றங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும்னா, இந்த அரச மரத்து இலையின் கொழுந்து இலையை பறித்து சுத்தம் செய்து நன்றாக அதை அரைங்க. மைய அரைத்து ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு இதை எடுத்து நீங்கள் பாலில் கலந்து தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கருப்பையில் உள்ள குற்றங்கள் அனைத்தும் நீங்கும். அதான் பிறகு கருப்பையில் ஏதாவது நீர்க்கட்டி இருந்தாலும் நீங்கும். அந்த கருப்பை குழாயில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த அடைப்புகள் நீங்கும். இது மாதிரி இந்த அரச மரத்து விதையையும் அதே நேரத்தில் அரச மரத்து கொழுந்தை சாப்பிடும்போது ஆண் பெண் இருவருமே புளிப்பு வந்து சேர்த்துக்க கொள்ளக்கூடாது. புளி இல்லாமல் அவர்கள் எந்த உணவு வேணுமாலும் சாப்பிடலாம். என்ன பண்ணலன்னா, இப்போ இந்த அரச மரத்து விதைகள் இருக்குது பாருங்கள், அதை வந்து பொடியாக செஞ்சு அந்த பொடியை கூட தேனில் கலந்து சாப்பிடலாம். இதனால் வந்து என்னாகுன்னா, ஆண்கள் உடைய குற்றங்கள் அனைத்தும் களையும், பெண்களின் கருப்பையில் உள்ள குற்றம் நீங்கும். கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது சந்தேகங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ATOZ எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகாமையில் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. இனி அடுத்த ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.